ஜெயிலர் படமே ரிலீஸ் ஆகி ஓப்பனிங் வீக்கெண்டு முடிஞ்சு வீக் டேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓப்பனிங் வீக்கெண்டில் பிளாக் பஸ்டரான ஓப்பனிங்கை தான் ஜெயிலர் கொடுத்துருந்தது. ஆனால் வீக் டேஸில் புக்கிங்ஸ் நல்லா போய்கிட்டுருக்கா இல்லை பெரிய ட்ராப் எதனா வந்திருக்கா, இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். சென்னை ரீஜனில் வீக் டேஸ்லையும் எஸ்டர்டேல இருந்து மாற்றம் இல்லாமல் 56 தேட்டர்ஸில் தான் இன்றைக்கும் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அந்த 56 தேட்டர்ஸ்லையும் சேர்த்தா மொத்தமாக 624 ஷோஸ் இன்றைக்கி போட்டிருக்காங்க. ஷோ கவுண்ட்டு பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 100 அதிகமான ஷோஸ் எஸ்டர்டே விட இன்றைக்கி கம்மி தான். ஆனால் இங்கே ஷோ கவுண்ட் கம்மிங்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது, புக்கிங் ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். அதை பார்த்தா 121 ஷோஸ் நமக்கு எந்த சீட் வேணுமோ அதை பார்த்து புக் பண்ணிக்கிற அவைலபிள் ஸ்டேஜில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 72 ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகிருச்சு. 431 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங் ஸ்டேஜில் இருக்குது. இதை வச்சு பார்த்தா சூப்பரான ஸ்டேட்டஸ் தாங்க புக்கிங்ஸில் இப்போ ஜெயிலருக்கு போய்கிட்ருக்கு. நார்மலாக ஒரு பெரிய படத்துக்கு, குறிப்பாக ரஜினியுடைய முந்தைய படங்களுக்கு, வீக்கெண்டு முடிஞ்சு வீக் டேஸ் ஸ்டார்ட் ஆனதும் புக்கிங்ஸில் ரொம்ப ட்ராப் ஆகிறது போலலாம் இல்லாமல் ஜெயிலர் டீசெண்டாக சிக்னிஃபிகன்ஸான ட்ராப்போட சூப்பராகவே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஜெயிலருக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, கூட எந்த படங்களும் ரிலீஸ் ஆகலைங்கிறத தாண்டி நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வேற இருக்கு, அது ஹாலிடே தானே. இந்த டேல அட்வான்ஸ் புக்கிங்ஸ்லாம் பார்த்தா இன்னைக்கு விட சூப்பராகவே போயிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு 72 ஷோஸ் தான் இன்றைக்கி சோல்ட் அவுட் ஆகியிருக்கு. பட் நாளைக்கு பார்த்தோம்னா இப்போவே 80 அதிகமான ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகிருச்சு. ஃபாஸ்ட் ஃபில்லிங் ஸ்டேஜ்லேயும் நல்லாவே போயிட்டுருக்கு. செவ்வாய்க்கிழமை ஹாலிடேங்கிறதால டக்குன்னு புதன் வியாழன் முடிஞ்சு உடனே செகண்ட் வீக்கெண்டு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸாக தொடர்ந்து ஜெயிலர் படத்திலிருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பெரிய ட்ராப்லாம் புக்கிங்ஸில் ஜெயிலருக்கு இல்லை. இதே ட்ரெண்ட் அப்கமிங் வீக் டேஸ்லையும் மெயின்டைன் ஆனால் கமலோட விக்ரம் பட வசூல ஜெயிலர் பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது. சென்னை இருக்க மாயாஜாலில் நாளைக்கு 70 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அதில் 56 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங் ஸ்டேஜில் இருக்குது. இன்றைக்கி 60 ஷோஸ் மாயாஜாலில் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அதில் 45 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இன்றைக்கி சூப்பரான ஹோல்டு இருந்தாலும் நாளைக்கு இன்னைக்கு விடவே பெட்டரான ஹோல்டு இருக்குங்க புக்கிங்ஸில். ஜெயிலர் ரிலீஸ் ஆன எல்லா இடங்கள்லையுமே ஓப்பனிங் வீக்கெண்ட்லேயே பிரேக் ஈவன் பண்ணி ஆல் டைம் டாப் 10 லிஸ்ட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னும் பிரேக் ஈவனும் பண்ணலை, ப்ளஸ் டாப் 10 லிஸ்ட்டுக்குள்ளேயுமே வரலை. லாங் ரன் ஜெயிலருக்கு கிடைக்கும்னு தான் எனக்கு தோணுது. அது மூலிமா லேட்டாக ஆனாலும் ஒரு பெரிய நம்பர்ஸோட தமிழகத்தில் ஜெயிலர் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் முடியெடுத்துக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.